கடந்த 20 ஆண்டுகளாக 2 கிலோமீட்டர் நடந்து ஓட்டளிக்கும் அவல நிலையில் கோவை மாவட்ட அட்டுக்கொல் மலை கிராம மக்கள் தள்ளப்பட்டுள்ளனர். கோவை மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் நூற்றுக்கணக்கான மலை கிராமங்கள் உள்ளன. தொண்டாமுத்தூர் அருகே அட்டுக்கல் வனப்பகுதியில் நீர்வீழ்ச்சிக்கு மேல்பகுதியில் வசித்து வந்தவர்கள் கீழ் இறக்கப்பட்டு அவர்களுக்கு 15 ஆண்டுகளுக்கு முன்பு மலையடிவார பகுதியில் தொகுப்பு வீடுகள் கட்டிக் கொடுக்கப்பட்டன. தற்போது அட்டுக்கல் பகுதியில் 120 குடும்பங்கள் வசித்து வரும் நிலையில் இங்கு அரசால் 41 கான்கிரீட் வீடுகளே கட்டிக் கொடுக்கப்பட்டுள்ளது. இப்பகுதியில் குடிநீர், சாலை, பள்ளி போன்ற எந்த அடிப்படை வசதியும் இல்லாத நிலையில் 20 ஆண்டுகளாக தேர்தலின் போதெல்லாம் இப்பகுதி மக்கள் 2 கிலோமீட்டர் தூரம் நடந்து வந்து ஓட்டளித்து வருகின்றனர். ஒவ்வொரு தேர்தலின் போது இதே பகுதியில் ஓட்டுச்சாவடி அமைக்க மலை கிராம மக்கள் கோரிக்கை விடுத்தும் இதுவரை எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. வரும் லோக்சபா தேர்தலுக்காவது ஓட்டுச்சாவடி அமைக்கப்படுமா என்று மலைவாழ் மக்கள் எதிர்நோக்கியுள்ளனர். நாங்கள் இங்கிருந்து 2 கிலோமீட்டர் நடந்து போய் ஓட்டு போட்டு வர்றோம் சார். இந்த கிராமத்தில் எங்களுக்கு எந்த அடிப்படை வசதிகளையும் எங்களுக்கு செஞ்சு தரல. ஓட்டு கேட்கறதுக்கு வர்றாங்க, வாகனத்தில் வர்றாங்க, போறாங்க, வர்றாங்க. ஆனா நாங்க இந்த ஏழை மக்கள், நாங்க இந்த ஆதிவாசி மக்கள், நாங்க எங்க இருந்து எங்களுக்கு வாகனமா இருக்குது இல்ல சார். நாங்க நடந்து போய் ஓட்டு போடுறோம், எங்க கடமை. குடிக்க தண்ணி குடி நாங்க எங்களுக்கு கிடைக்குதா இல்ல? நாங்க இவ்வளவு கஷ்டத்துல வாடிட்டு இருக்கிறோம். இத கவர்மெண்ட் வந்து எங்களை கண்டுக்கிறதுல சார், அசால்ட்டா போடுறோம். கவர்மெண்ட் வர்றவங்க எல்லாம் ஓட்டு கேட்கற வரவங்க கிட்ட எல்லாம் நாங்க சொல்லி இருக்கிறோம். ஆனா அதை எங்களுக்கு தேவையான வசதியில யாரும் செஞ்சு கொடுத்தது இல்லை. இது நாள் வரையும் வாக்காளர் அட்டைகள் இல்லாம ஒரு 30-40 பேர் ஊருக்குள்ள இருக்கிறாங்க கண்டிப்பா. ஆனா அந்த அட்டைக்கும் எங்களுக்கு வசதி செஞ்சு தரணும். அப்ப படிக்கிறதுக்கு ஸ்கூல் குழந்தைங்க வந்து ஒரு 2 கிலோமீட்டர் தாண்டிதான் போய் படிச்சுட்டு வர்றாங்க. அவங்களுக்கு இன்னும் எந்த வசதிகளும் செஞ்சு தரல. அது வந்து எங்க ஊர்லயே ஒரு ஸ்கூல் ஆரம்பிச்சு ஒரு 5வது வரையாவது ஒரு ஸ்கூல் கட்டி கொடுத்து அதுல நடத்தணும்னு நான் கேட்டுக்கிறேன். குறைந்த அளவு ஓட்டுகள் உள்ள மலை கிராமங்களில் ஓட்டுச்சாவடி அமைக்கும் தேர்தல் ஆணையம் சுமார் 300 வாக்காளர்கள் உள்ள அட்டுக்கல் பகுதியில் ஓட்டுச்சாவடி அமைக்காதது ஏன் என்று இந்த மலை கிராமத்தின் முதல் பட்டதாரி சீனிவாசன் கேள்வி எழுப்பினார். முன்னாடி மலைக்குள்ள இருந்தோம், இப்ப கீழே வந்து ஒரு 20 ஆண்டுகள் ஆகுது. ஆனா எங்களுக்கு இன்னும் பேசிக்கலவே எந்த ஒரு அடிப்படை வசதிகளும் சரியா வந்து எங்களுக்கு ரீச் ஆகுறது இல்ல. 150க்கு மேல ஓட்டுகள் இருக்கு. ஆனாலும் நாங்கள் வந்து 2 கிலோமீட்டர் தொலைவுக்கு போய் தான் ஓட்டுப்பதிவு பண்ணிட்டு வர்றோம். நாங்கள் வந்து மலைவாழ் மக்களாக இருக்கிறதுனால எங்களுக்கு போதுமான அளவுக்கு பற்றாக்குறை, அதாவது தண்ணி பிரச்சனை இருக்குது என அநேக பிரச்சனைகள் உண்டு. அனைவரும் ஓட்டளிக்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் வலியுறுத்தி வரும் வேளையில் வாக்காளர்களுக்கான அடிப்படை வசதியும் செய்து தர முன்வர வேண்டும் என்பதே இப்பகுதியினரின் கோரிக்கை.